ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், வெயிட் ஃபார் யுவர் டைம். உன்னுடைய நேரத்திற்காகவும் சமயத்திற்காக நீ காத்திரு. இன்றைக்கு அநேகருக்கு ஒரு ஆதங்கம் என்னவென்றால், எனக்கு வரங்கள் இருக்கிறது, கிருபைகள் இருக்கிறது, ஆனால் நான் பயன்படுத்தப்படுவதில்லை. வரங்கள் இல்லாத, கிருபைகள் இல்லாத, தெளிவே இல்லாத மக்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு அபிஷேகம் இருக்கிறது, பாரம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரை பயன்படுத்துவதில்லையே. இன்றைய சிலர் ஒன்றுமே இல்லை, ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம், கூச்சல், இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறார்கள். இதை பார்க்கிற அநேகருக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. ஒருவேளை இது எனக்காக நான் பிரசங்கிக்காவிட்டாலும் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் என்னை போன்ற கேள்வியோடு இருப்பார்கள். என்னவென்றால், தேவன் அழைத்தார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார், ஆனால் ஜனங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, நான் பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு நான் பயன்படுத்தப்படவில்லையே, தேவன் மேல் ஒரு தாக்கம், எனக்குள்ளே எனக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை, என்னை குறித்து எனக்கு ஒரு வேதனை, இப்படிப்பட்ட பலர் உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், God has given the gifts and skills. அநேகருக்கு தேவன் வரங்களையும் கிருபைகளையும் தந்திருக்கிறார். வரங்கள் என்பது வேறு, திறமைகள் என்பது வேறு. திறமைகள் என்பது மனிதனுக்குள்ள இயற்கையாய் வருவது. பாடும் திறமை, எழுதும் திறமை, இப்படி பல திறமைகள் ஒவ்வொருக்கும் இருக்கிறது. ஒரு கவிஞன், அதாவது பாடலாசிரியர், ஒரு பாடகர், இவர்களுக்கு திறமைகள் இருக்கிறது. ஆனால் தேவன் தருவது வரங்கள், வார்த்தை, வல்லமை. ஸ்கில்ஸ் என்பது வேறு, திறமைகள் என்பது வேறு. ஆனால் பல நேரங்களிலே நாம் நினைக்கிற போது அது பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் தேவன் ஏற்ற காலத்தில் அவைகளை உங்களுக்கு பயன்படுத்துவார், உங்களை இன்னார் என்று இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவார். இன்றைக்கு அநேகருக்கு ஆதங்கம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஒன்றும் தெரியாத ஒருவர் சிறப்பாக இருக்கிறார், எல்லாம் தெரிந்த நான் இப்படி இருக்கிறேனே, இல்லை என்பானுடைய ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களையும் யார் என்று இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவார். என்னோடு கூட சேர்ந்து பழைய ஏற்பாட்டில் ஒரு சத்தியத்தையும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு சத்தியத்தையும் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷம் 14:7 அன்பானுடைய இந்த வசனம் அப்படி சொல்கிறது, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இந்த வார்த்தையை கவனிக்கிறேன், கேளுங்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர் எதை தெரிந்து கொண்டார்கள்? முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டார்கள். அன்பார்களே, அழைக்கப்பட்டது உண்மை, அழைத்தவர் உண்மை, அழைத்தவர் தெய்வம், எல்லாம் உண்மை. ஆனால் இவர்கள் தெரிந்து கொண்டது எது தெரியுமா? முதன்மையான இடங்கள். தே வாண்ட் ப்ராமினன்ஸ், தே வாண்ட் ப்ரையாரிட்டி. இன்றைக்கு பாருங்களேன், பல ஊழியர் கொடுகைகளை கூட அநேகரை நான் பார்க்கிறேன். இதை குறைவாய் சொல்லவில்லை. எல்லாரும் என்ன விரும்புகிறாள்? மேடையில் நான் அமர வேண்டும், என்னை மேடையில் எல்லாரும் பார்க்க வேண்டும். இது எல்லாருடைய விருப்பம். அது மனித வாழ்க்கையில் இயல்பாய் பிறந்த ஒன்று. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் அந்த பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை பார்த்து. அப்படியானால் நீ முதன்மையான இடத்தை தெரிந்து கொண்டதை தேவன் பார்க்கிறார். அன்பார்களே, ஆண்டவர் உங்களை பார்த்தது உண்மையானால் அவரே அந்த முதன்மையான இடத்தை உங்களுக்கு தேடி வந்து தருவார். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் முதன்மையா இருக்க விரும்ப வேண்டாம், ஆண்டவர் உங்களை முதன்மைப்படுத்துவார். ஆனால் நீங்கள் தேவன் எங்கே வைத்தாரோ, எங்கே உங்களை அவர் வைத்திருக்கிறாரோ, அந்த இடத்துல, அந்த சபையிலே, அந்த ஸ்தாபனத்திலே உண்மையாயிருங்கள். இந்நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பு சகோதரனே, நீ போகிற சபையிலே உன்னை விட வரங்கள் இல்லாத, வல்லமை இல்லாத, கிருபை இல்லாத, தாளந்துகள் இல்லாத ஒருவரை அந்த ஊழியர் பயன்படுத்தலாம். அப்பொழுது உனக்குள்ளே ஒரு சோர்வு, உனக்குள்ளே ஒரு மனத்தாங்கல், உனக்குள்ளே ஒரு ஆதங்கம், வேறு சபைக்கு போகலாமா? அந்த ஊழியர் சரியான ஊழியர் இல்லை, அவர் தவறான நபரை பயன்படுத்துகிறார். இல்லை என்பதுவிலே ஆண்டவர்தான் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளே உங்களை வைத்திருக்கிறார், உங்களை சோதித்து பார்க்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒருவேளை அந்த பயன்படுத்தப்படுகிற நபரை பார்த்து உங்களுக்கு பொறாமை வரலாம், பயன்படுத்துகிற போதகரை பார்த்தும் உங்களுக்கு 1000 கேள்வி வரலாம். போதகர் சரியில்லை, தலைவர் சரியில்லை, அவருடைய தீர்மானம் தவறானது, தவறான ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறார். இல்லை அன்பானவர்களே,
ஆண்டவர் ஒருவனை பயன்படுத்தாவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் பயன்படுத்தப்பட முடியாது. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்தை நான் திரும்ப படிக்க கேளுங்கள். 8 லூக்கா 14:8. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது, அப்படியானால் அழைத்துத்தான் நான் போனேன், ஆனால் அடுத்த வார்த்தை பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு ஊழியர்களே, ஊழியர் கூடுகைகளிலே எல்லாருக்கும் ஆசை நான் தலைவனாக இருக்க வேண்டும். தலைவனாக இருக்கிற வரைக்கும் அவர் ஊழியர் கூடுகைக்கு போகிறார். அவர் தலைவராக இல்லை என்றால் அந்த கூடுகைக்கு அவர் போவதே இல்லை. ஏனென்றால் அந்த தலைமைத்துவத்துக்காகத்தான் அவருடைய பங்களிப்பு இருந்தது. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவனை அழைத்திருப்பான், அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்துல வந்து எவருக்கு இடங்குடி என்பான், அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். எத்தனை அருமையான வார்த்தை, யோசித்து பாருங்கள். அன்பார்களே, நான் முதன்மையான இடத்தை விரும்பினால் வாழ்க்கையில கிடைப்பது என்ன? வெட்கம், வேதனை, அவமானம். ஆனால் தேவனை உயர்த்தும் போது அன்பார்களே, வாழ்வும் வசதியும் புகழும் என்னை தேடி வரும். அடுத்த வார்த்தை 10 சொல்கிறது, நீ தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே. எத்தனை அழகான வார்த்தை! உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னோடு கூட பந்தி இருந்தவர்களுக்கு கனம் உண்டாகும். நான் சொல்ல வந்த நான் 3 வார்த்தைகளை இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன். அன்பானுளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான கிருபைகளை இந்த உலகம் ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், உன் வேலையை மற்றவர்கள் செய்யும் போது, உன் வேலையை மற்றவர்கள் அதில் ஈடுபடுத்தப்படும் போது சோர்ந்து போக வேண்டாம். அவர் என்னை விட்டுவிட்டு அவரை பயன்படுத்துகிறாரே. ஆண்டவர் அழகாய் சொன்னார் கானாவூர் கல்யாணத்திலே, என் வேலை இன்னும் வரவில்லை. நாளிலே ஆலயத்திலே நீண்ட காலமாக இருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னை விட கிருபைகளே குறைவானவர், உன்னை விட படிப்பிலே குறைவானவர், உன்னை விட எல்லாவற்றிலும் குறைவானவர்கள் ஒருவேளை பயன்படுத்தப்படலாம். சோர்ந்து போகாதே, முறுமுறுக்காதே, வாதங்களை வைக்காதே, விமர்சனங்களை வைக்க வேண்டாம். உன்னை அழைத்தவர் அந்த 14:7 இப்படி சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் உன்னை அழைத்தவர் கர்த்தர், அவர் உன்னை ஒரு நாளிலே தேடி வந்து சொல்லுவார். சிநேகிதனே, அந்த வசனத்தை நான் அதிகமாய் விரும்புகிறேன். 10 வசனத்திலே அந்த வாத் சொல்கிறது, சிநேகிதனே நீ இந்த இடத்தில் உட்கார் என்று சொல்லும் போது உன்னோடு கூட இருக்கிறவர் எல்லாரும் உனக்கு முன்பாக வெட்கப்படுவார்கள், உனக்கோ கனம் உண்டாகும். இந்த செய்தியுடைய ஒரு 3 குறிப்புகளை வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, காட்ஸ் ப்ராமிஸ், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு 1973 எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாக்கு தத்தம் என்னவென்றால், நீ காவலனாயிரு என்று சொன்னார். எசேக்கியேல் புத்தகம் 38:7, ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ காவலனாயிரு. ஆண்டவர் வரங்களை தந்தார், கிருபைகளை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, புரிந்து கொள்ளுகிற மக்கள் இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் இல்லை. ஏதோ கூட்டத்தோடு கூட்டமாய் நானும் ஆலயத்திற்கு போய் வந்தேன். ஆனால் எனக்குள்ளே தெரியும், அந்த வார்த்தை, அந்த வல்லமை, தேவன் தந்த அந்த எல்லாமே தெரியும். ஆனால் வார்த்தை இருந்தது, ஆனால் அங்கீகாரம் இல்லை. நான் இதைத்தான் திரையிலே பாருங்கள், The time of promises. Number 2, the time of fulfillment. அன்பானவர்களே, தேவன் தருகிற வார்த்தை ஒரு, ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒரு ஏற்ற சமயத்தையும் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். You are not received by the people. நீ ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். உங்கள் போதகர், உங்கள் தலைவர், உங்கள் ஸ்தாபனம் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். Number 2, you may not be recognized. நீங்கள் அங்கீகாரம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், the day you will be revealed. நீங்கள் யார் என்பதை உலகம் பார்க்கும், நீங்கள் யார் என்பதை பரலோகம் பார்க்கும். நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஆனால் இதற்கு நேரம் தேவை, காலம் தேவை, பொறுத்திருக்கிற பொறுமை தேவை. எனவேதான் வேதம் சொல்கிறது, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. தேவன் திடீர் ரசம் அல்ல, இஸ் நாட் அ இன்ஸ்டன்ட் காட். அவர் நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். அன்பர்களே, காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் இன்ஸ்டன்ட். எல்லாம் மக்கள் விரும்புவதெல்லாம் இன்றைக்கே, உடனடியாய், நாளைக்கே நான் பயன்படுத்தப்பட வேண்டும், டிவியிலே வர வேண்டும், போஸ்டரில் என் பெயர் வர வேண்டும். இல்லை என்பவர்களே, 46 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஊழியங்களிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன்.
காரணம் என்னவென்றால், எனக்கு தெரியும் ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் அவர் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். இதுதான் திருமணி சொல்கிறது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படியால் வார்த்தை மட்டுமல்ல, ஏற்ற சமயத்தில் நீ பயன்படுத்தப்படுவேயானால் யூ பி எ கோல்டன் நகட்ஸ், நீ ஒரு பொற்பழமாய் விலையேற பெற்றவனாய் நீ மாறுவாய். எல்லாருக்கும் ஆசை இன்றைக்கே இப்பொழுதே, அது எப்பொழுதும் சாத்தியம் அல்ல. ஆண்டவர் ஏற்ற காலத்தில், திரும்ப சொல்லுகிறேன் அன்பார்களே, த டைம் ஆஃப் ப்ராமிஸ், நம்பர் டூ த டைம் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். த ஒன்று வார்த்தையை தருகிற நேரம், அந்த வார்த்தை நிறைவேற்று நேரம். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, யோசேப்பின் வாழ்க்கையிலே, மோசேயின் வாழ்க்கையிலே எ டைம் ஆஃப் ப்ராமிஸ். ஆனால் அந்த வாக்கு தத்துவம் உடன் நிறைவேறவில்லை. அதற்காக யோபு காத்திருந்தான், ஆபிரகாம் காத்திருந்தார், மோசே 40 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆனால் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். இதை உணர்த்துகிற ஒரு சத்தியத்தை 2 சாமுவேல் 23 அதிகாரத்தை என்னுடைய கூட எடுத்துக்கொள்ளும்படி அன்பை கேட்கிறேன். இங்கே பெனயா என்கிற ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். இவன் யார் என்றால், 2 சாமுவேல் 23:20 சொல்கிறது, அவன் யோய்தாவின் குமாரனும் கப்சலேயில் ஊரானுமாகிய பெனயா என்று ஒரு பெனயா என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. இவன் யார் என்றால், ஒரு காலத்திலே அன்பானவளே தாவீதின் அரண்மனையில் இருக்கிற 30 பேரோடு கூட இவனும் ஒரு சேவகனாக இருந்தான். நன்றாக கவனிக்க வேண்டும், தாவீதின் அரண்மனையில் இருந்த 30 சேவகரோடு கூட இவனும் சாதாரண ஒரு சேவகனாக இருந்தான். ஆனால் வேதம் சொல்கிறது அவன் செய்கைகளிலே வல்லவன். அடுத்து வேதம் சொல்கிறது, மோவாப் தேசத்திலிருந்த வலுவான சிங்கங்களை கொன்றவன், உறைந்த மழை காலத்தில் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த சிங்கத்தையும் கொன்று போட்டான். திரும்ப சொல்கிறேன், செய்கைகளிலே வல்லவன். அடுத்து வலுவான 2 வலுவான சிங்கங்களை உயிரோடு கொன்றவன். மூன்றாவது, உறைந்த மழைக்காலத்திலே, அதாவது கெவிக்குள் இறங்கி அந்த சிங்கத்தை கொன்று போட்டான். அப்படி யோசித்து பாருங்கள், ஒரு பராக்கிரமசாலி. ஆரம்பத்தில் சொன்னேன், எ மேன் ஆஃப் ஸ்கில், எ மேன் ஆஃப் டேலண்டட். அன்பர்களே, திறமைசாலி, பராக்கிரமசாலி. ஆனால் வேதம் சொல்கிறது அது மட்டுமல்ல, 21 பயங்கர ரூபமான ஒரு எகிப்தனையும் அவன் கொன்று போட்டான். இப்படிப்பட்ட அந்த பராக்கிரமசாலி அன்பர்களே 30 பேரோடு கூட அவனும் ஒரு சாதாரண சேவகனாய் இருந்தான். ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட 30 பேரோடு இருந்த அவனை தாவீது அடுத்த வாத்து சொல்கிறது 18 அவன் 300 பேரை மடங்கெடுத்ததினாலே, 2 சாமுவேல் 23:18 தன் ஈட்டியை ஓங்கி அவன் 300 பேரை முறியடித்தினாலே, அவன் 3 பிரதான தலைவர்களுக்குள்ளே அவன் முதன்மையானவனாய் மாறினான். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு காலத்திலே 30 பேரோடு கூட அவன் ஒருவனாய் ஒரு சேவகனாய் பணியாற்றினவன் இப்பொழுது தாவீதின் அவனுடைய படை, அவனுடைய போர்ச்சவர்களே, பிரதான அவனுடைய பிஏ என்று சொல்லப்படுகிற அந்த பிரதானிகளிலே 1/3 அவன் முக்கியம் உள்ளவனாய் மாறினான். நான் சொல்ல வந்த குறிப்பை நீங்கள் புரிந்து கொண்டு நினைக்கிறேன். திறமைசாலி, பராக்கிரமசாலி, சிங்கங்களை உயிரோடு கூட கொன்றவன், உறைந்த மழைக்காலத்திலே கெபிக்குள்ளே போய் சிங்கத்தை கொன்று போட்டவன், தன்னுடைய 300 பேரை மடங்கடித்தவன். ஆனால் அன்றைக்கு அவனை ஜனங்களுக்கு யாரும் புரிந்து கொள்ளவில்லை, தாவீதும் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஏற்ற காலத்திலே அடுத்த வாக்கு சொல்கிறது, அந்த 2 சாமுவேல் 23:18 அவன் அந்த படைத்தலைவர்களே 3 பேர்கள் ஒருவருக்குள்ளே அவன் பெயர் பெற்றவனானான். அழுத்து சொல்ல விரும்புகிறேன், அந்த 3 படைத்தலைவர்களுக்குள்ளே அவன் முதன்மையானவனாய் மாறினான். அது மட்டுமல்ல, தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோனுடைய அரண்மனையிலும் அவன் பெயர் பெற்றவனாய், அதாவது ஏர் மார்ஷல் சொல்லுவார்கள், அவனுடைய அரண்மனையிலே பெயர் பெற்ற பிரதான தலைவனாய் மாறினான். வாசித்து பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2:35 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி சாலமோனுடைய அந்த அரண்மனையிலே அவனுக்கும் படைத்தலைவனாய் இருந்தான். யோசித்து பாருங்கள், தகப்பனுக்கும் இருந்தான், மகனுக்கும் இருந்தான். யார் இவன்? 30 பேரில் ஒருவனாய் ஒரு சேவகனாய் பணியாற்றினவன். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலித்தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528 1985.